தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றீர்கள் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கூடாது என தமது இடைக்கால அறிக்கையில் பரிந்துரை செய்யவில்லை என்றும், அவ்வாறு ஊடகங்களில் வெளியான தகவல் முற்றிலும் பொய்யானது என்றும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட முன்னைய ஆணைக்குழுக்கள் மற்றும் குழுக்களின் தீர்மானங்களை மதிப்பீடு செய்தல் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்தல் தொடர்பாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் AHMD நவாஸ் தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று முன்தினம் கலாநிதி ஜஹான் பெரேரா சாட்சியளித்திருந்தார். இதன்போது குறுக்கிட்ட ஆணைக்குழுவின் தலைவர் நீதியரசர் AHMD நவாஸ் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக்கூடாது என இடைக்கால அறிக்கையில் ஆணைக்குழு பரிந்துரை செய்திருப்பதாக ஒரு சில இணையதளங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும் பொய்யான செய்தி என்று சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் ஆணைக்குழு இரண்டு விதமான பரிந்துரைகளை செய்திருக்கிறது. ஒன்று குறுகிய கால திட்டம், மற்றது நீண்டகால திட்டம். குறுகிய கால திட்டமாக யாரேனும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் அவர் தொடர்பான பரிந்துரைகளை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்க அனைத்து இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலான ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கும் குழு அமைக்கப்பட வேண்டும். ஆலோசனை குழுவின் பரிந்துரைக்கமைய ஜனாதிபதி குறித்த நபரை தடுப்பு காவலில் நீண்டகாலம் வைக்காமல் வீட்டுக்காவலில் வைக்க உத்தரவிடல். அதேபோன்று நீண்டகாலம் ஒருவரை தடுப்பு காவலில் வைத்துக் கொண்டிருக்காமல் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருந்தால் உடனடியாக வழக்கு தொடுக்கவும், இல்லாவிட்டால் அவரை விடுவிக்க வேண்டும் போன்ற உடனடியான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென பரிந்துரை செய்திருக்கிறது என்று நீதியரசர் AHMD நவாஸ் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த 21ஆம் தேதி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதையடுத்து ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ததற்கான கோரிக்கைகளுடன் ஆணைக்குழு உடன் படவில்லை என்று இடைக்கால அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் இதுவரையில் இடம் காணப்பட்ட தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. நேற்று 1940 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. 12887 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளிலேயே 1940 பேருக்கு கொரோனா தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. பரிசோதனை செய்யப்பட்டவர்களில் 15% தொற்று இனங்காணப்பட்டுள்ளமை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் மத்தியில் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இனங்காணப்பட்ட தொற்றாளர்களில் 1919 பேரும் புதுவருட கொத்தணியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இதுவரை இனங்காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3,01,832 அதிகரித்துள்ளது. நாளை மறுநாள் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ குடா நாட்டில் உள்ள பௌத்த விகாரிகளில் புதிய கட்டுமான பணிகளுக்கான அடிக்கற்களை நாட்ட உள்ளார் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜாழ்ப்பாணத்திற்கு நாளை மறுநாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச 100 கிராமிய நகர்ப்புற திட்டத்தின் 2வது கட்டடத்தை வேலணையில் ஆரம்பித்து வைப்பார் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை மேற்கோள் காட்டி அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதையடுத்து நாவட்குழியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் தாதுகோபத்தை திறந்து வைக்கவுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச காங்கேசந்துறையில் புதிதாக அமைக்கப்படும் திச மகா விகாரையில் பௌத்த விக்குகளுக்கான சங்கவாசா எனப்படும் தங்குமிட தொகுதிக்கும் அடிக்கல் நாட்டவுள்ளார். மீள்குடியேற்ற அமைச்சினால் கட்டப்பட்ட 182 வீடுகளுக்கான உறுதிப்பத்திரத்தை கையளிக்கும் நிகழ்வில் பங்கேற்கும் பிரதமர் மேலும் 32 வீடுகளை கட்டும் பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதேவழி மறுநாள் August 1ஆம் தேதி நல்லூர் நயினாதீவு ஆலயங்களிலும் நாகவிகாரையிலும் வழிபாடுகளை மேற்கொள்ளும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நயினாதீவிலும் தாளையடியிலும் 2 புதிய நீர் விநியோக திட்டங்களையும் ஆரம்பித்து வைக்க உள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக பிரதமரின் இந்த பயணத்திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் கட்டமைப்பு மறுசீரமைப்புகள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஜோசனை பகுப்பாய்வு செய்வதற்கான நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுதந்த லியனகே தலைமையில் இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவரான அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த நிபுணர் குழுவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை, கௌதம் பாலச்சந்திரன்,
கலாநிதி அனுர கருணாதிலக சுரேன் பெர்னாண்டோ ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழு விடுத்த கோரிக்கைக்கு அமைய பொதுமக்கள் மற்றும் சிவில் அமைப்புகளினால் 155 யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இவற்றை இந்த நிபுணர் குழு ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது. சுமார் 7 லட்சம் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகள் வரும் சனிக்கிழமை இலங்கையை வந்தடையும் என்று ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜாயசுமன தெரிவித்துள்ளார். உலக சுகாதார நிறுவனத்தின் கோவாக்ஸ் திட்டத்தின் கீழேயே 7,28,460 அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தடுப்பூசிகள் ஏற்கனவே அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை முதல் தடவை போட்டுக்கொண்ட 490,000 பேருக்கு வழங்கப்படுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். ஜப்பானில் இருந்தே இந்த அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் இலங்கைக்கு வரவுள்ளன. 14 லட்சம் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை வழங்குவதாக ஜப்பான் அண்மையில் வாக்குறுதி அளித்திருந்தது. இதில் எஞ்சிய தடுப்பூசிகள் விரைவில் கிடைக்கும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுவாகல் பகுதியில் அமைந்திருக்கின்ற கோட்டபாய கடற்படை முகாமிற்கு முன்னால் எதிர்ப்பு நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கடற்படை முகாமிற்கான காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்காக குறித்த பகுதிக்கு நிலவளவை திணைக்கள அதிகாரிகள் சென்றுள்ளனர். அதன்போதே அந்த இடத்தில் ஒன்று கூடிய காணி உரிமையாளர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் இணைந்து காணி அளவீடு செய்ய வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் குறித்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. கடற்படை முகாமிற்குள் கலக்கம் அடக்கும் கடற்படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்கள் சதோச ஊடாக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பங்குல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வர்த்தக அமைச்சில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பொதுமக்கள் பயன்படுத்தும் அரிசி வகைகளையும் 100 ரூபாவுக்கு குறைவாக சதோச ஊடாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். தற்பொழுது முதல் சிவப்பு பச்சை அரிசி 88 ரூபாவுக்கும் வெள்ளை பச்சை அரிசி 92 ரூபாவிற்கும் நாட்டரிசி 97 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. அதற்கான குறைந்தபட்ச உத்தரவாத விலை நிர்ணயித்து அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதன் பின்னர் நாடு முழுவதும் நிர்ணயிக்கப்படும் விலைக்கு அரிசியை அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியும். நிர்ணயிக்கப்படும் விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்களுக்கான தண்ட பணத்தையும் 1 லட்சம் ரூபாயை அதிகரிப்பதற்கும் சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அத்துடன் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான உத்தரவாத விலையை அதிகரித்து வழங்கும் போது அரிசியின் விலை அதிகரிக்கப்படுகின்றது. அதனால் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் 2 தரப்பினரும் பாதிக்காமலேயே இது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டியிருக்கின்றது. இதனால் விவசாயிகளுக்கு தேவையான நீர் மற்றும் உரங்களை அரசாங்கம் இலவசமாக வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. இதன் மூலம் விவசாயிகள் நட்டம் அடைவதை தடுக்கலாம். அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றை சந்தையில் விற்கப்படும் விலையை விட குறைந்த விலைக்கு சதோச ஊடாக விநியோகிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதன் பிரகாரம் SLS தரச்சான்றிதழுடைய முகக்கவசம் ஒன்றை 10 ரூபாவுக்கு இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்றைய தினம் 13 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் COVID-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி சங்கானி, சாவகச்சேரி, யாழ்ப்பாணம், காரைநகர், கரவெட்டி, ஊர்காவத்துறை, கோப்பாய், மருதங்கேணி, நல்லூர், பருத்தித்துறை, தெல்லிப்பளை, உடுவில் ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் COVID-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முதலீடுகளை தடுக்கவும் நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளி அதன் மூலமாக ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த எதிர்கட்சியினர் முயற்சித்து வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவால் கேப்ரால் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்கட்சியினர் மங்கள சமரவீர மற்றும் ரணில் விக்ரமசிங்க போன்றோர் சர்வதேசத்தை எமக்கு எதிராக திருப்பி சர்வதேச முதலீடுகளை தடுக்கவும் நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளி அதன் மூலமாக ஆட்சி மாற்றத்தை செய்ய முயற்சி செய்கின்றார்கள். ஏற்கனவே மனிதோருமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் போன்ற வெவ்வேறு குற்றச்சாட்டுகளில் இலங்கையை நெருக்கும் முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற நிலையில் பொருளாதார ரீதியிலும் நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளுவதே இவர்களின் நோக்கமாகும். அதற்கான செய்தியை இவர்
இவர்கள் சர்வதேசத்திற்கு வழங்கி வருகின்றனர் என தெரிவித்துள்ளார். ஒரு தலை காதலினால் சக பெண் ஊழியர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்திவிட்டு தானும் தற்கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் ஜாலில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. அரசு திணைக்களம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் அங்கு பணிபுரியும் சக பெண் ஊழியர் ஒருவரை ஒரு தலையாய் காதலித்துள்ளார். ஆனால் அவரின் காதலை குறித்த பெண் ஏற்க மறுத்துவிட்டார். ஆனாலும் அந்த ஊழியர் குறித்த பெண்ணுக்கு தொல்லை கொடுத்து வந்தார். இதன் காரணமாக குறித்த பெண் காவல்துறையில் முறையிட்ட போது காவல்துறையினரால் அந்த ஆண் ஊழியர் எச்சரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த குறித்த பெண்ணை சரமாரியாக கத்தியால் தாக்கிவிட்டு அலுவலக மலசல கூடத்திற்குள் சென்று கதவை தாழ்த்து கொண்டார். தாக்குதலுக்குள்ளான பெண் சிகிச்சைக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அலுவலக மலசல கூடத்திற்கு சென்று கதவை உடைத்து திறந்து பார்த்தபோது குறித்த ஆண் ஊழியர் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். உடனடியாக குறித்த நபர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் அவரது மேசையில் மேலும் ஒரு கூரிய ஆயுதமும் கத்தியும் இருந்தமை தெரிய வந்துள்ளது. பொதுமக்களால் மேற்கொள்ளப்படும் போராட்டத்திற்கு போலீசாரால் தடை விதிக்கப்பட்டதை அடுத்து முல்லைத்தீவில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைந்துள்ள கோட்டபாய கடற்படை முகாமுக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கை போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடற்படை முகாமிற்கான காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்காக குறித்த பகுதிக்கு நில அளவு திணைக்கள அதிகாரிகள் சென்றுள்ளனர். இந்நிலையில் நில அளவீட்டை நிறுத்துமாறு கோரி வட்டுவாகல் பகுதியில் முல்லைத்தீவு பரந்தன் பிரதான வீதியை மறைத்து மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தள்ளிவிட்டு கடற்படை வாகன நில அளவையாளர்களை அழைத்து சென்றுள்ளனர். நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் குடிநீரை பெற்றுக் கொடுக்கும் திட்டத்தை துரிதப்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளார். நீர்வளங்கள் அமைச்சின் அதிகாரிகளுடன் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய நீர்வள பிரதேசங்களை பாதுகாப்பதற்கு சுற்றாடல் துறை அமைச்சுடன் இணைந்து வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்குமாறு பிரதமர் இதன்போது நீர்வளங்கள் அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டத்தை நாம் துரிதப்படுத்த வேண்டும். குடிநீர் இன்மையால் வறண்ட பிரதேச மக்கள் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். இந்த குடிநீர் திட்டங்களுக்காக வெளிநாட்டு நிதி உதவிகளையோ அல்லது மானியங்களையோ பெற்றுக்கொள்ள முடியும். சுற்றாடலை பாதுகாப்பது போன்றே புதிதாக மரக்கன்றுகளை நட வேண்டும். அதேபோன்று நீர்வள பிரதேசங்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டம் ஒன்றை முறையாக செயல்படுத்த வேண்டும். அதற்கு சுற்றாடல் துறை அமைச்சுடன் இணைந்து வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுங்கள் என ஆலோசனை வழங்கியுள்ளார். இதுவரை நாடளாவிய ரீதியில் அனைத்து கிராம சேவகர் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் குழாய் மூலமான பாதுகாப்பான குடிநீரை பெற்றுக் கொடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அதற்கமைய எதிர்வரும் 3 வருட காலப்பகுதியில் அனைத்து குடும்பங்களுக்கும் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்க முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் நீர்வளங்கள் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஜாய் மாவட்டத்தில் 30 வயதிற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்கனவே 1 லட்சம் பேருக்கு சைனோபம் தடுப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அரசினால் ஜாழ் மாவட்ட மக்களுக்கு வழங்கவென வழங்கப்பட்டுள்ள மேலும் 2 லட்சம் தடுப்பூசிகள் வழங்கும் திட்டம் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரி பணிப்பணி பிரிவிலும் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் 30 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. ரத்னபுரி பெல்மடுல்ல பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய மாணிக்கக்கல் கொத்தணியை வெளிநாட்டில் ஏலமிட திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக விசேட விமானம் ஒன்றை ஏற்பாடு செய்யுமாறு குறித்த மாணிக்கக்கல் தொகுதிக்கு தீவிர பாதுகாப்பு வழங்குமாறும் முழு அரச தலையீட்டை வழங்க முடியும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அறிவித்துள்ளார் என ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த மாணிக்கக்கல் எதிர்வரும் நவம்பர் மாதம் சீனாவில் இடம்பெறும் ரத்தினக்கல் ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத குறிப்பிட்டுள்ளார். நீலக்கல்லின் உரிமையாளரின் விருப்பத்திற்கு அமைய வெளிநாட்டில் ஏலத்தில் கொண்டு செல்லப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிக பெறுமதியான இந்த மாணிக்கக்கல்லை ரத்னபுரியில் இருந்து கொழும்பிற்கு கொண்டு வருவது தொடர்பில் இதுவரையில் ஜனாதிபதி அவதானம் செலுத்தியுள்ளார். அதற்கு அவசியமான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்துள்ளார். இதுவரை இந்த நீல நிற மாணிக்கக்கல் தொடர்பில் வெளிநாட்டு வர்த்தக பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் நேற்று மாலை அடையாளம் காணப்பட்ட 5 கொரோனா தொற்றாளர்களில் 37 வயதுடைய ஒருவர் இறந்த பின்னரே அவர் கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் என மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். 82,682 பேருக்கு கோவிட் தடுப்பூசியினுடைய முதலாவது டோஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில்
46,920 ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதை தவிர 550 பேருக்கு ஏற்கனவே இரண்டாவது தடுப்பூசியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. எஞ்சியோருக்கு இரண்டாவது தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும். இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் இதுவரை 30 வயதுக்கும் மேற்பட்ட 70% தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கின்றது. எஞ்சியோருக்கும் தேவையான தடுப்பூசிகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நேற்று வரை ஜூலை மாதம் 173 பேர் கொரோனா தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை இதுவரையில் மொத்தமாக 982 பேரும் இந்த ஆண்டு 965 பேரும் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். புத்தாண்டு கொத்தனையைச் சேர்ந்த 630 பேரும் இதில் அடங்குகின்றனர். நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட ஐவரில் ஒருவர் இறந்த பின்னர் அடையாளம் காணப்பட்டார். இவர் கட்டையடம்பன் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஒருவராக காணப்படுகின்றார். இவருக்கு ஏற்கனவே இதய வருத்தம் காணப்பட்டது. இதேவேளை இந்த மாதம் இதுவரையில் 2360 பிசிஆர் பரிசோதனைகளும் மொத்தமாக 24,900 வரையான பிசிஆர் பரிசோதனைகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.